Could you just smell this for us, ma'am? 1 minute. What do you think this is, ma'am? Some plant, some chemical mixing in the water. I think petrol. Nah, brine vada mari. Some toxicated liquidy thingy in the water. Smell or mari acid mari idu theriyudhu. It's some suffocating, horrible, stinking. Petrol. Petrol. Mannanni. Curation mari idu. No idea. No idea. I don't know. Kerosene? I don't know. I really don't. What does it smell it like? It smells like kerosene. 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 Pull it water. சென்னையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது காசி கோயில் குப்பம். இந்த குப்பத்திலே பெரும்பாலான குடும்பங்கள் மீனவத் தொழிலையும் கடலையும் நம்பியே இங்கு வசிக்கின்றனர். பெரும்பான்மையானவர்கள் மீனவர்களே. Up to 1970, this Kuppam's water is very purified. There is no moss, there is no pollution. Outsiders also wonder and very much like this water to consume. After 1970, ICI company established in our area, adjacent in our area. That company produce chemicals. Chimneys also polluted air. So our land, seawater and air also fully polluted. ஒவ்வொரு தண்ணி மோசம். இந்த தண்ணி குளிக்கிறதும் கிடையாது. எதுக்கும் யூஸ்ல உடம்பு அரிப்பு அதிகமாக இருக்குது. இது நாங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா நாங்கள் வெளியே தண்ணி வந்து ஒரு குடம் 20 ரூபா கொடுத்து வாங்குறோம். அந்த கம்பெனியில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி VRS கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் புதுசாக பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஐசிஐன்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்க. இப்போது நெக்கோலஸ் கம்பெனி வந்த பிறகு இப்போ பசங்க புதுசாக வேலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த பசங்களும் வேலை செய்ய முடியாமல் ஓடியாந்துட்டானுங்க. நெடிசன் ஓவராக இருக்குது, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, கிட்னி ஃபெயிலர் ஆகிடும், அது ஃபெயிலர் ஆகிடும் ஓடையான்ட்டானுங்க. இப்போ மீண்டும் ரெண்டு பேர் ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸரில் வேலை செய்கிறாங்க, ஒரு எலக்ட்ரிஷனை வேலை செய்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த கம்பெனி கட்டும் போது ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனி இந்த ஊரே தத்து எடுத்துக்கிறோம்னு தான் அறிக்கை கொடுத்து. ஆனால் எங்களுக்கு அவங்க செலவு பண்ணுறதே ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்தில் வந்து 17 கிலோ அரிசி ஒரு நபருக்கு. அதுதான் அவங்க கொடுக்குற தத்து எடுத்துக்கணுன்றதுக்காக கொடுக்குறது. அது இந்த மாதிரி சீசன் டைமில், இந்த வெதர் டைமில் மட்டும் கொடுப்பாங்க. அது தண்ணியில குடிச்சா ரொம்ப அதிகமா ஆயிடும். அதிகமா தண்ணி மஞ்சள் மாதிரி ஆயிடும். கண்பணி தண்ணி மஞ்சள் மாதிரி ஆயிடும். இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குல்ல, அது தண்ணி அவ்வளோ ஆகாது. அதனால இப்போ ஒன்றும் இல்லை. அந்த மஞ்சள் ரொம்ப குளிக்க மாட்டாங்க. யாரும் குளிக்க மாட்டா சாமானே நல்லா சுத்தம் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே தண்ணி வெளியே குடிக்கிறதுக்குலாம் அந்த நேற்று அந்த ரெண்டு ஊர் தாண்டி போய் ரெண்டு ஊர் தாண்டி போகணும். நல்லா இருக்கும் தண்ணி கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இதுவும் அரசாங்கமாக அது எதுவுமே ஸ்டெப் எடுக்கலை. எங்கள் ஊருக்காக எதுவுமே செய்யலை. கவர்மெண்ட்டும் செய்யலை. சொல்லி பார்த்தாச்சு, நகராட்சியெலாம் சொல்லி பார்த்தாச்சு, எதுவுமே செய்யலைண்ணா. அதனால் வந்து வெளியில் போய் காசு கொடுத்து ஒரு குடம் 5 ரூபா தண்ணி
இங்கே தண்ணி மீதி வண்டியில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் நிர்வாகம்லாம் சேர்ந்து இப்போது ரோட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு டேங்க் ஒன்று கட்டி அங்கேருந்து தண்ணி இப்போ சப்ளை பண்ணுறாங்க அத்தியாவசிய தேவைக்காண்டி. ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இப்போ நாங்கள் அங்கேருந்து வெளிலேருந்து தான் கொண்டு வரணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு மீனவ கிராமம். இங்கே வந்து காசு கொடுத்து தண்ணி வாங்குற அளவுக்குலாம் ஜனங்க வந்து அவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. I can't even smell this water. என்னால இதுல இது சுவாசிக்கவே முடியலங்களா. Smell it. You are taken from this from near to pharma industries. So after analyzing the sample, we can tell the what is the elements is present in the sample. So what are the defects because of this water sample. So after that we can tell that. Factories that those who are doing it, they should have a separate outlet which should not mix with the drinking water or the water which is used for public purposes. So they are not able to do that. They should shift the factory from the area where the living people are there. Finding the industries for that, they should have their proper measures of disposing the waste. That only you can do. And the government should take proper measures. I think that should be a part of the industry's responsibility to take care of that. So if you're polluting it, you might as well take a countermeasure of seeing that the things are all right. We need to keep the industries more far away from people, where from where people actually live. To ban the shutdown, the society is helpful. But it is not.